அப்பா இந்தப்பா இன்னொன்னு சாப்பிடுப்பா. வேண்டாம் எனக்கு போதும். ஒன்னே ஒண்ணுப்பா, குளிக்க போன வீட்டுக்காரர் வந்துருவாரு, அவருக்கு சுட்டுவை. இல்லாட்டி மழையில வர மாதிரியாத்தா மல்லு கட்டுற மாதிரி ஆடுவாரு. எனக்கு போதும், அவருக்கு சுட்டுவை. சீக்கிரம் கிளம்பு, ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரி சரி. ஏ என்னடி, சாப்பாடு ரெடியா? இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் உட்காருங்க. என்னது 10 நிமிஷம் ஆகுமா? காலையில இருந்து என்ன இருந்த வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருந்த, நடக்கறதே வேற. என்னடி 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 நடக்கறதே வேற. அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம, விட்டு கொடுத்து வாழ தெரியாம, ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு காயப்படன்னு கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும். இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேலே அவங்கவுங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லித்தருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதோடு சரி, என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான். எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சதே என் பாட்டி தான். என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கிற சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, அதோட மதிப்பு தெரியாமல் எங்கள் அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். அதனால் என் பாட்டி ஊருக்கு ஓரமாக ஒரு ஓட்டு வீட்டில் தனியாக சமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ என்ன, இடத்த வித்துட்டு பணம் தர மாட்டியா நீ? ஆ, மரியாதையா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. பையா குடிச்சு குடிச்சு எல்லாம் போச்சு சொத்து. எதுக்கு எடுத்தாலும் உன் வீட்டுக்காரன் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இருக்க, அதை விற்காம இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ? நான் குடுக்க மாட்டேன், போடா. என்ன நான் சொல்றேன் பாரு, பத்திரத்தை எடுத்துட்டு வராம நீ இந்த பக்கம் வந்துடாத. கேக்கறதுக்கு ஆளுமே இல்லையா, இவன் இப்படி பண்றானே. பேரம் பெரியவன் ஆகுதுதான் நீவா முடிக்கிற நீயே பேர வாட்டிருந்தா. என் அப்பா பாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்தா கூட, என் பாட்டி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசல. பாட்டி பாட்டி, என்னம்மா தக்காளியே நல்லா இல்ல, 20 சொல்றேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 கம்மி இல்லையா? இல்ல இல்ல, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன்? ஒண்ணும் இல்ல, அப்பதான் உம்முன்னு இருக்கிறேன்.
என்ன பெத்தவள ஏன் அழுகுற? எதுக்கடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்குதான் பெத்தாங்களோ, வெக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பனா அம்மாவும் சண்டை போட்டாங்களா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்துல வந்து என் வயிற்றுல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேரத்தை சண்டை போடுறான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா போட்டு போறாங்க. பாட்டி பாசமா நான் இல்ல. என்ன பண்றது, எல்லாரையும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு காய் நல்லா இல்ல, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறியாப்பா? சோறை நான் எடுத்துக்கிட்டேன், தோசை உனக்கு தட்டுல முடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதா நினைச்சிட்டு கதையா? இன்னைக்குதான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு ஆறு கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காய்ங்கிறத விட்டுட்டு நல்ல கறிமீன் எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்தின முருங்கக்காயா? இந்த பங்கினி வயல கொண்டு வரதே பெருசு. இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பாக்குறேன், மூணு நாள் இந்த கூட வச்சே சுத்துறீங்களே. இந்த கூட தான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கு எல்லாம் புதுசுதான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது? இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே. நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா எல்லா காயறையும் எங்க பாட்டியா வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் யாதொன்றும் தீமையில சொல்லல், புறந்துமே நீரால் அமைய அகந்துமே வாய்மையால் காணப்படும். சரி பாட்டி, மறக்காம ரெண்டு ஐஸ் வாங்கி வை, நான் போயிட்டு வரேன். என்னடி நடத்துறதுல புத்தி சொல்ல வந்துட்டியோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பொழந்துரும் பொழந்துடனே. மாப்பிள்ள என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள, என் தங்கச்சி கண் கலங்கி நிக்கிறத என்னால பாக்க முடியாது. காசு பணம் நிம்மதியை கொடுக்காத மாப்பிள. நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டிய அன்பா நடத்தணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், வர தங்கச்சி வர. மாப்பிள போடா, பெரிய எவ மாதிரி பேச வந்துட்டான். என்னடி அது, ரொம்ப நேரமா புக மட்டும் தான் வருது, நெருப்ப காணுமே நினைச்சேன். இனிமேதான் கொழுந்துட்டி எரியும். என்னடி காலையிலயும் நைட்லயும் தான் களை கட்டும் நினைச்சா, இப்ப மத்தியானத்திலயும் களை கட்டிடுச்சா? என்ன படம் ஓடுதுடி? பேசாம கேளு. உங்க ஆத்தாமா அந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் நீ இங்க இருக்கூடாது. எனக்கு எந்த நல்லது கெட்டதும் பண்ணவும் மாட்டேன். ஒரு நல்ல நல்ல பெரிய நாள் வந்தாலும் என்ன அடிக்காமல இருக்கவும் மாட்டேன். ஒரு கல்யாணம் காது குத்துக்கு பழைய படைய தோச்சு கட்டிட்டு போனாலும் எவனடி பாக்க போறேன்னு சந்தேகப்பட்டு நாள் நாளைக்கு நான் அடிச்சிருவேன். ஆமாடி, இப்ப கூட திருவிழா கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு யாரடி பாக்க போற? என்ன பத்தி ஏதாவது தப்பு பேசலன்னு வெச்சுக்கோ. இப்ப என்ன வேலை கேக்காதடி. விடுடா விடு. போதுடா சாமி, உன்னோட இனிமே என்னால குடும்பம் நடத்த முடியாது. வேற தடவை உன்கிட்ட அடிபட்டு சாவறதை விட வேற எங்கேயாவது போய் சாவறதே மேலு. இங்க இருந்தா நீ என்ன அடிச்சே கொண்டுடுவேன். இங்க பாருடா, இனிமே எனக்கு உடம்புல அடி வாங்குற அளவுக்கு தெம்பில்ல, நான் போய் சேர்றேன். இப்படி கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து சாவரன் சாவரன் சொல்ற, ஆனா செத்து தொலை மாட்டேங்கிறீங்க.
என்ன பண்ணுமா நீ? கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு. கையில தான்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையிலே நகை வளர்ப்பாங்க. இதான்பா ஸ்டைல். பொண்ணு, நீ நகை வளர்க்கலனாலும் ஸ்டைலா தான் இருப்ப. இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு. அவங்க செய்யற வேலை பொண்ணு கிட்ட பேசினது போதும், இந்த அங்க வடைய சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு, நான் இருக்கல அப்பா, சுட்டு விடாது கையா. எனக்கு என்ன தெரிஞ்சு மறுபடியும் இருக்காங்க வாங்க அக்கா. என்ன தம்பி, பாட்டி என்ன சொல்றாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா? ம், சாப்பிட்டாங்க அக்கா. இப்ப எப்படிமா இருக்கு அக்கா? நீங்க இங்க எவ்வளவு நேரங்க இருப்பீங்க? ஏன், என்ன விஷயம்பா? இல்ல, நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துருவேன். அப்படியா, சரி போயிட்டு வா. சரிங்க அக்கா. இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம்லாம் வந்திருக்காமா? இல்லம்மா, முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லம்மா. ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சும்மா. இல்லம்மா, நான் ஏன் கேட்கறேன்னா, உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்ல, காலையில நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயும் சொல்லல. பொதுவா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டா அது காது வழியாவும் மூக்கு வழியாவும் வெளியில வரும். அப்போ இந்த மாதிரி மயக்கம் வரும். ஏதாவது கவலைப்பட்டு பிரஷர் அதிகமாச்சுன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்படும். நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க திருச்சி இல்ல தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்க உடம்புக்கு நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி மூக்குல ரத்தம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துமா. பரவாயில்லம்மா, எனக்கு என்ன இப்ப வாழ்ற வயசா? வாழ்ந்த அனுபவிச்ச வயசுதானா? என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போற போய்த்தானே ஆகும். அவ்வளவு தூரம் போய் என் உயிரை காப்பாத்தி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேப்பாரில்ல. நினைச்சுக்க வேண்டியதுதான் அதுக்காக சொல்லலம்மா, எல்லாமே தலைவிதிப்படிதான் நடக்கும்னா அப்புறையே நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். நம்ம வாழ்க்கையில தலைவிதியை எழுதினது கடவுள் தான். அதுல கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காவே விட்டுருக்காரு. ஏன்னா அதுல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான். ஆஸ் ஏ டாக்டர், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன்.
அது சரி, உங்க பேரை எங்க போறான்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? என் பிள்ளை தவறுல தொழில் பண்றான், அங்கேயே வீடு எடுத்து தங்க போறான். என் பேரன் அங்க போறான்னா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது. பாசத்துக்கு விலை பேச முடியாது, ஆனா நீங்க கொஞ்சம் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது. பால் வாங்கிட்டு வந்துட்டியா? ம், வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீ வர வரைக்கும் உங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்ட, சந்தோஷமா? ரொம்ப நன்றி அக்கா. இருங்கக்கா, காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. உனக்கு காபி எல்லாம் போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி காபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன? பொதுவா முதல்ல யார சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க, மறுபடியும் சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நாளைக்கு நீங்க வெளியே போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன், அவ வீட்டுல காபி தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேக்கல. அப்படின்னு நீங்க வெளியே போயிட்டு சொல்லக்கூடாதுல, அதுக்காக தான் கேட்டேன். ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா. அக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், பாட்டி காபி போட இருந்து குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லடா கண்ணா, நீ சொன்னதே போதும். ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன், சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, வரண்டா கண்ணா. சரிங்க அக்கா. ஏய் கிளவி, வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளியில வா. ஏய் ஏய், வெளியில வாங்குறேன். வெளியே வரையா இல்லையா? ஏய் என்ன சொன்ன? ஏய் என்ன சொன்னாங்கறல்ல? யார்கிட்டப்பா நான் என்ன சொன்னேன்? அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? நான் என்னப்பா சொன்னேன்? உள்ளக்கி கல்யாணம் பண்ணி வச்சேன், கொண்டாடி பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு சோறு தண்ணி போடாம என்னைய விரட்டி விட்டான்னு சொன்னியா நீ? ஏய் கிளட்டு முண்டமே, சோத்த திங்கறியா எதை திங்கற? நாலு பேர் இருக்கிற இடத்துல அவள எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா? இங்க பாரு, இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத ரோட்ல போறவன் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா உன்னைய ரெண்டா பொழந்து போட்டுருவேன். இவகிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனை பேருக்கிட்ட நீ சொல்லி வச்சிருக்க? உன் சொல்ல தாங்க முடியாம தானே உன்னை ஊட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டேன். கட்டையில போற வயசுல உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இனிமே யாராச்சும் வந்து என்ன கேட்டா உன்னை பெத்தவனை கூட பார்க்க மாட்டேன், கல்ல தூக்கி போட்டு கொன்றுவேன். ஏன் நீ செத்து தொலை வேண்டிய வயசுல உயிரோட இருந்துகிட்டு ஏன் உசுறு எடுத்துக்கிட்டு மரியாதைய போய் கிளம்பா. மறுபடியும் போறதுக்கு வந்திருக்கேன்.
அவனுக்கு இந்த இடத்துட்டு போறதுக்கு மனுஷா இல்ல. டவுன்ல யாரையும் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் அடங்காம சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்க சண்டையில அவன் சாப்பிட்டானா இல்லையானு கூட கேட்க மாட்டாங்க. அவன் சாப்பிட்டானோ இல்லையோ, அவன் சாப்பிடவே இல்ல. நீ எங்கிட்டு இங்கிட்டு பொத்துக்கிட்டு வந்த? The entry of new person can make your life more beautiful, but this will not fill the place of missed one. அது மாதிரி தான் எனக்கு அப்ப இருந்துச்சு. என் பாட்டியை பார்க்காம எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. பாட்டியை பிரிஞ்சிருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப கசப்பா தான் இருந்துச்சு. விஷ்ணு, டே விஷ்ணு, ஏண்டா சாப்பிடாம உம்முன்னு உட்காந்துருக்க? டே சாப்பிடுறா. பாட்டிய நீ பாத்தியா? ம், பாட்டி என்னைய பத்தி ஏதாச்சும் கேட்டுச்சா? நான் பாட்டிகிட்ட போய் அப்புறமா சொல்றேன்டா. பாட்டியை பிரிஞ்சது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை தெரியுமா? எனக்கு இந்த டவுன்ல இருக்கவே பிடிக்கல. என் பாட்டியை நான் பார்க்கணும். அப்ப அவன் உன்னை பத்தியே கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டினாத்தான் எனக்கு சாப்பிடக்கே மனசு வரும். 10 வருஷம் கூடவே இருந்தானல்ல, அவன் திடீர்னு இல்லைன்னு உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தனியா சோறாக்கி தின்னாலும் அவன் பக்கத்தில் இருந்தா எனக்கு எந்த கவலையும் இருக்காது. சரி, அத ஏன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு ஏதாவது வேலைகளே பார்த்தா தானே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு பாக்கணும்னு தெரிஞ்சிடும், ஒரு எட்ட போய் பாத்துட்டு வந்தா போகுது. நான் போயிட்டு வரேன். அத்தை, உங்களுக்கு இங்க இருந்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். வாங்க, ரவைக்கு வீட்டுல இருந்துட்டு நினைச்சேன். எனக்கோ பாட்டி இல்லாத கவலை இருக்கு. அதுல நான் இன்னைக்கு வரல தாய, நாளைக்கு வரமா. சரி, நான் போய் காபி கொண்டுட்டு வரேன். சரி, நானும் வரேன். சரிமா, போயிட்டு வாங்க. அவன் என்ன பண்றானோ தெரியல. பாட்டியாங்க மணி 10 ஆச்சு, ஒரே மயக்கமா வருது. போய் கிச்சன்ல தோசை இருக்கு, எடுத்துட்டு வந்து சாப்பிடு. ராத்திரி வேற நீ ஒழுங்காவே சாப்பிடல. போ, டேய், ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடுறா. என் கோவத்தை கலப்பாதரா. புள்ளையா பிறந்தது அது, அது பாட்டுக்கு வேலையை பார்த்தா தானே நாம நம்ம வேலையை பார்க்க முடியும். அப்புறம் ஏன்டா உக்காந்துட்டு இருக்க? எழுந்து போய் சாப்பிடுறா, இல்ல முதுகுப்பட்ட வீங்க ரெண்டு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை சாப்பிடுறா, என் கோவத்தை கலப்பாத. ரெண்டே ரெண்டு வாய் சாப்பிடுறா. ஒழுங்கா சாப்பிடுற ஐயா இப்ப நீ. சொல்லிட்டே இருக்க ஆ காட்டுற.
எதுவும் பண்ணிக்கல. யாருக்குதான் என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொள்ளிவாய்ப்பு சாசு வேற வந்துடும். எனக்கு வேற ஒரே பசி மயக்கமா இருக்கு. இவன் என்ன சாப்பிட மாட்டேன்னு ஆட புடிச்சிட்டு இருக்கான். என்னதான் பண்றது? ஏண்டி புள்ள அழுகுறான்? என்ன வேணுமா? என்னது பாட்டிய பாக்கணுமா? கொன்னு புடுவும் கொன்னு. பாட்டிய பாக்கணுமா? பாட்டிய ஏய் போடி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிடறானா இல்லையா நான் பாக்குறேன். சாப்பிடுறா, டேய் சாப்பிடுறா, சாப்பிடுறா, சாப்பிடுறா. நானே வாயில வச்சு திணிச்சு பாத்துட்டேன். இவரும் ஊட்டி விட்டுருவாரான். டேய் இங்க பாருறா, 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கேன். பாட்டிய பாக்கணும், கீட்டிய பாக்கணும், கொன்றுவும் கொண்ணு. டேய் இப்ப தோசை சாப்பிடுறா, இல்லனா தோலை உரிச்சு மேல தொங்க விட்டுருவேன். போறேன்பா.
போற வழியில நீ இறக்கி விட்டுருங்கயா. அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேயா. சரி ஏறியா, நான் போற வழியில இறக்கி விட்டுறேன். சரியா, பாத்துப்பா, பாத்து பாத்து ஏறுப்பா. என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டேன். பா, நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும். போ, யார்ட்டையாவது கேட்டு போ. நான் இப்படியே என் ஊருக்கு போகிறேன், பார்த்து போ. ரொம்ப நன்றி ஐயா. கவனம் கவனம். தே 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 போ. தாத்தா. என்னப்பா? பாண்டியத்தத்துக்கு எப்படி போகணும்? இப்படியே போப்பா. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா? நானும் அதுதான் போறேன், வா. எப்படியே போறது? இப்படியே போப்பா. சரி, நான் வரேன் தாத்தா. தம்பி, பாண்டி பத்திரமா? இதை பார், நீ கேட்ட பாண்டி பத்திரத்துக்கு இந்த பக்கமாக தான் போகணும். எனக்கு வேற ஊரு, நான் இப்படியே போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிண்ணா. ஆ, பார்த்து போ. என்ன பாட்டிய பாத்தீங்களா? வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்ததுப்பா. பாட்டிய பாக்கலையாப்பா? பாட்டிய பாட்டியக்கான விறகட்ட போயிருக்குமோ?
பாட்டி, எங்க பாட்டி இருக்க? பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி? அதுதான் என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். என் பாட்டி உயிர் பெறும் போது கடைசி நிமிஷத்துல என்னை பத்தி நினைச்சு பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டிய போல தனிமையில வாழும் அத்தனை பாட்டிக்கும் நான் பேரனா இருப்பேன். என் பாட்டியோட நினைவா என் சுய சம்பாத்தியத்துல ஒரு இல்லம் கட்டுறேன். பெத்த பிள்ளைங்க இருந்தோம் என் பாட்டிய போல யாரும் அனாதையா இருக்க கூடாது. Oh, my God.